Hello friends, welcome back. This is Jan and welcome to the channel. Jan is mommy. இன்னைக்கு என்னோட ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நல்ல மழை பெய்யுது. இன்னைக்கு வந்து நல்ல ஸ்பைசியா கிராபும் ஃபிஷ்ஷும் வைக்கலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ணி எப்படி நான் குக் பண்றேன் அப்படின்ட்டு பாக்கலாம் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னையில நல்ல மழை பெய்யுது அண்ட் கிளைமேட் வந்து அட்டகாசமா இருக்கு. This is one of the Saturdays. கிட்ஸ்க்கு லீவு, கிட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் வந்து ஒரு 8 AM. நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிக்கணும். கிராபும் ஃபிஷ்ஷும் வந்து நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ராகி கூழ் தான் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் எதனா சிம்பிளாகவும் சூடாகவும் இருக்க மாதிரி சாப்பிட்லான்னு நான் ராகி கூழ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோடு சேர்த்து ரெண்டு பேட்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து க்ரீன் கிராமில் பண்ண பேட்டிஸ். நான் லாஸ்ட் வீக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதில் ரெண்டு பேட்டிஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா மேக் பண்ணி கிராப் கறி பண்ண போகிறேன். ஸோ கிராப் வர்றதுக்குள்ளே நான் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி ரெட் சில்லிஸு, அப்புறம் பெப்பர், க்யூமிங் சீட்ஸு, கோரியாண்டர் சீட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து கிராபுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நல்லா திக்காக ஸ்பைஸியாக கிராப் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறேன். அண்டு அதுக்கு தேவையான மசாலா வந்து ஃப்ரை பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு வச்சிட்டேன். அதை ஆடுறதுக்குள்ளே நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு போகிறேன். அண்ட் இது வந்து ரசம்க்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஐட்டம் ரசம்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஒரே தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ட்ரை மசாலா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். ஸோ ட்ரை மசாலா ஃபார் கிராப் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட போகிறேன். ராகி கூழும் ரெண்டு க்ரீன் கிராம் பேட்டிஸும். ரெய்னி டேஸில் என்னோட ஃபுட்டு வந்து நான் பால்கனியில் உட்காந்து சாப்பிட ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ரசம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரசம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் அதை முதல் நான் எப்போயுமே செஞ்சுருவேன். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு மஸ்டர்ட் சீட்ஸ், அதுக்கப்புறம் க்யூமிங் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கறி லீவ்ஸு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இடித்து வச்ச கார்லிக், நிறைய கார்லிக், எவ்வளோக்கு எவ்வளோ கார்லிக் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இடித்து வச்ச கார்லிக் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அரைக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு 4-5 கார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது இன்னும் ஃப்ளேவர் வந்து கூட்டி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அரைக்கிறதுல வந்துட்டு நான் டொமேட்டோ, அதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் புளி கூட அதிலே நான் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, நான் வந்து ரசம் வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு. அண்ட் மீன்வாயில் நான் வந்து ரைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மார்னிங்கே வந்து என்னோடய குக்கிங் வந்து முடிச்சு வச்சுட போகிறேன். ஸோ தேட் எனக்கு என்டையர் டே நிறைய டைம் கிடைக்கும். ஸோ ரசம்க்கு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி ரசம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ரைஸ் வந்து சைட் பை சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. கிராப் வந்துருச்சு. ஸோ கிராபுக்கு வந்து நல்லா அகலமான ஒரு கடாய் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அதை மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் இவ்வளோ அகலமான ஒரு பேன் தான் எடுத்துக்கிடுவேன். அதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து எஸ்பெஷலி சவுத் இண்டியன் நான்வெஜ் குக்கிங்கில் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு நிறைய இடித்து வச்ச கார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து கிராப் கிரேவிக்கு வந்து கார்லிக் வந்து நிறைய ஆட் பண்ணுவேன். ஜிஞ்சர் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி மாறிடும். அதனால் நிறைய இடித்து வச்ச கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோடு சேர்த்து நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்துட்டு ப்ரானுக்கும் சரி கிராபுக்கும் சரி ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் நிறையா கார்லிக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சமாக தக்காளி, ரெண்டு சின்ன தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். அந்த டொமேட்டோலாம் நல்லா வேகிறதுக்கு அதுக்கு நடுவில் வந்துட்டு நான் கிராபும் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ கிராபும் 3/4 கிலோ ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கேன். இது என்ன ஃபிஷ்னா கடல் வேறா. இது வந்து சீ கிராப். ஸோ கடலில் இருக்கிற கிராபு, நல்ல பெரிய கிராபு. 3 கிராப் தான் 1 கிலோக்கு இருந்தது. ஸோ அதுதான் நான் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி நல்லா ஃப்ளஷியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து நல்லா வெந்துருச்சு.
வறுத்து வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லா காரம் இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மசாலா வந்து நல்லா குக்காகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இது நல்லா குக்கான பிறகு க்ராப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ராப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் பெரிய பேன், வைடான பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ க்ராப் வந்து குட்டி சட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். க்ராப் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். ஸோ க்ராப் வந்து சிம்மர்லேயே நல்லா குக் ஆகிட்டே இருக்க நேரத்தில் நான் ஃபிஷ்க்கு மசாலா தடவிட போகிறேன். ஸோ நம்ம ஹோம்மேட் மசாலா பண்ணோம்ல, அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஃபிஷ்ஷில் தடவி கொஞ்சம் நேரம் வந்து அதை மேரினேட் பண்ணிட போகிறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து லஞ்சு சாப்பிடும் போது ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அது வரைக்கும் நல்லா ஊறிகிட்ருக்கும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, க்ராப் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய கொத்தமல்லி தழை தூவிட்டா அவ்வளோதான், க்ராப் கிரேவி, ஸ்பைசி யம்மி டெலிஷியஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ க்ராப் வந்து குக்காக ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். க்ராபும் சரி ப்ரானும் சரி ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். அதனாலேயே வந்து சீ ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸு வந்து எந்திரிச்சிட்டு ஜாலியாக ஸ்விங்கில் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னுமே மழை பெஞ்சிட்ருக்கு. த என்டையர் டே இட் வாஸ் ரெய்னிங். ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட். லன்ச் டைம் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷோ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான சீ ஃபுட்டு லன்ச்சு. ஸோ ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் க்ராப், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அண்ட் அதோடு சேர்த்து நல்ல கார்லிக் ரசம். ஸோ இதுதான் எங்களோட லன்ச் இன்னைக்கு. ஸோ நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அண்ட் கிட்ஸு வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. பெரிய பாப்பா வந்து கிராப் நல்லா சாப்பிட்டா, குட்டி பாப்பா வந்து ஃபிஷ் நல்லா சாப்பிட்டா. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெரிய பாப்பா வந்து ஷி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் டெக்கரேட்டிங் த கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து வைங்க, நான் டெக்கரேட் பண்ணணும்னு அவங்க டேடி கிட்ட வந்து அடம் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ வி டோன்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். ஸோ எனக்கு கூட ஞாபகமே இல்லை, சின்ன வயசுலேருந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஆனால் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோட பெரிய பாப்பா வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்கூலில் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவளுக்கு வந்து ஆசையாயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்துட்டு என்கிட்ட கேட்டா, அவள் எல்கேஜி படிக்கும் போது, மம்மி எனக்கு ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா. ஸோ ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தோம். அண்ட் அதை வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அவள் விளையாட ஆரம்பிச்சா, அண்ட் ரொம்ப ஹாப்பியா விளையாட ஆரம்பிச்சா, அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சா. கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்காக வைக்கிறாங்கன்னு கூட தெரியாது, பட் கிறிஸ்மஸ் ட்ரீ இஸ் கிவிங் சம் சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் டு அஸ், அண்ட் எஸ்பெஷலி என்னோட கிட்ஸுக்கு. ஸோ அதனால வந்து அவளோட எல்கேஜிலேருந்து இப்போ அவளுக்கு 11 இயர்ஸ், இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எவ்ரி இயர் டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எடுத்து வச்சிருவோம், அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருவோம். அந்த ட்ரீயோட சைஸ் வந்து ஒரு ஒரு இயரும் வந்து இட் காட் இன்க்ரீஸ்ட். ஸோ இப்போ வந்து நல்லாவே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து லாஸ்ட் இயரே வாங்கிட்டோம், ஐ திங்க் அரௌண்ட் 3,500 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லாவே பெருசு. ஸோ வந்துட்டு அதை வந்து எனக்கு தூக்கி போட மனசே இல்லை, அதனால வந்துட்டு போன வருஷம் கிறிஸ்மஸ் முடிஞ்சோனையுமே நல்லா ரேப் பண்ணி லாஃப்ட்ல போட்டு வச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு அதை எடுத்து அது நல்லா இருந்தால் அதே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஏற்கனவே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த ஐட்டம்ஸ் வந்து குட்டி பாப்பா வந்து எல்லாத்தையும் உடைச்சி விளையாண்டு இது பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவள் இன்னும் குட்டி இல்லை, ஸோ அவளுக்கு தெரியாது, அதனால எல்லாத்தையும் பிச்சு இது பண்ணிட்டா. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து இருக்கிறத வச்சு இன்னைக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் ஷாப்பிங் போகிறோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும். இப்போதைக்கு ஜஸ்ட் எடுத்து வந்து வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஸோ லாஃப்ட்லேருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்தாச்சு, லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண ட்ரீ. ஸோ நான் நல்லா பேக் பண்ணி வச்சனால ஒரு டேமேஜ் கூட ஆகலை, இன்னுமே வந்து புதுசாகவே இருந்தது. ஸோ இதே ட்ரீ வந்து நாங்கள் இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எனக்கு மணியும் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சுட்டோன்னா யூ கேன் ரீயூஸ் இட். இது ஸ்ட்ரைட்டாக இல்லையே.
இப்போ வீட்டில் என்னெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இல்லாததை வந்து நாளைக்கு ஷாப்பிங் போகும்போது போய் வாங்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்குட்டி? எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு டாடா எனக்கும் ஆசியாகும் கிறிஸ்மஸ் மேட்சிங் மேட்சிங்க ட்ரெஸ் வாங்கி தர பாருங்க. நாளைக்கு டாடா வாங்கி தர. என்ன சாப்பிட்றீங்கடா? ஆ வாங்க ஆண்டி கிட்ட. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, எதனா சூடாக சாப்பிட்லான்ட்டு ஸ்வீட் தோசை, ஸ்வீட் கோகனட் தோசை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஸ்வீட் கோகனட் தோசை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி பாப்பாவும் நல்லா சாப்பிடுவா. ஸோ அதுதான் வந்துட்டு பேபி சிட்டர் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. தவளுது குழந்தை, பேபி தவளுது, சூ பேபி வராங்க, தவந்து வராங்க. ஆமாம், கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க வராங்க பேபி. சோ தவண்டு தவண்டு போகுது. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. பைன் ட்ரீ, பைன் ட்ரீ. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. இங்க மம்மியை பார்த்து சொல்லு. அதே குட்டி, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க அதே பாப்பா? என்ன ஐடியா? டின்னர் எல்லாம் நாங்க முடிச்சிட்டோம், இப்ப ஏதாவது மூவி பாக்கலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்கு. யசோதா மூவி பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சோ சமந்தாவோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மூவி பாக்கலாம்னு உட்கார்ந்துருக்கோம். அந்த கிட்ஸும் வந்து சாட்டை பண்ணாம சமந்தா இருக்காங்க. அதனால மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தூங்க போறோம். ஸோ மூவிஸ்லாம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நினச்ச நேரம் வந்து நம்ம மூவி பார்த்துக்கலாம், பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இது ஒரு ரிலாக்ஸிங் திங். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஏதாவது ஒரு மூவி நான் பார்ப்பேன். மற்ற நேரம் எனக்கு டிவிலாம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ வீக்கெண்ட் மட்டும் எதனா மூவி பார்ப்பேன். இப்போ பாப்கார்ன் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்ட் டூ பிராண்டில் மைக்ரோவேவ் பட்டர் பாப்கார்ன் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷாப்கீப்பர் கேம் விளையாடிட்டு இருக்கா ஆத்யா பாப்பா. ஸோ நான் தான் வந்து அந்த ஷாப்கீப்பர், பாப்கார்ன் மேக் பண்ணி அவளுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அந்த கேம் விளையாடிட்டு இருக்கா. ஹியர் இஸ் யுவர் பாப்கார்ன் மேடம், டோன்ட் புட் இட் டவுன். அஞ்சன் பாப்கார்ன் கொண்டு வரா. போ போ போ, டாடி கிட்ட கொண்டு போய் கொடு. ஸோ ரிலாக்ஸாக பாப்கார்ன் சாப்பிட்டு மூவி பார்த்துட்டு இருக்கோம். த டே வெண்ட் வெரி வெரி வெல். இன்னுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கிவ் இட் அ லைக். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க நியூவா இருக்கீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு தி சேனல். அண்ட் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்ததுன்னா டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு ரொட்டீன் வீடியோஸ், பிளாக்ஸ், கிட்ஸ் சம்மந்தப்பட்டது, கண்டிப்பா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து உங்களோட சர்க்கிள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நான் நியூ வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ நாளைக்கு ஷாப்பிங் போறோம்ல, ஸோ அது என்னெல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அமேசான்ல வந்து வாங்கியிருக்கேன் கிட்ஸுக்காக. ஸோ அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு காட்டிட்டு. அண்ட் என்னோட பெரிய பாப்பா வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இன்வைட் பண்ணியிருக்கேன் ஃபார் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ற அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.